ஹலோ ரம்யா ஹியர் பெஸ்ட் சோப் ஃபார் பேபிஸ் அப்படி சொல்றதை விட சேஃபான சோப் இல்லைன்னா ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான சோப் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆப்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய மதர்ஸ் வந்து நம்மளோட பேபிக்கு என்ன சோப் யூஸ் பண்றது, ஸ்பெஷலி நியூ பார்ன் பேபிஸ்க்கு என்ன சோப் யூஸ் பண்றது, அந்த சோப் யூஸ் பண்ணா நம்மளோட பேபிக்கு எப்படி இருக்கும், ஸ்கின் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா, டியர் ஃப்ரீயா இருக்குமா, இல்லைன்னா அந்த சோப்புனால ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள், நிறைய க்வெஸ்சன்ஸ், டவுட்ஸ் அவங்களோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு பெய்ட் ப்ரமோஷனோ இல்லைன்னா ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்றதுக்கான வீடியோலாம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் இங்கே ஷேர் பண்றேன். டே ஒன்ல இருந்து நான் என்னோட பேபிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சோப் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இதுதான், டெடிபார் சோப். இந்த சோப்புடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னென்ன அப்படிங்கறத உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்றேன். பிஃபோர் தட் இந்த சோப்புடைய பேக்கேஜிங்கை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பாக்ஸ்ல தான் வந்து பேக் பண்ணி வரும். இதை சுத்தியும் இன்கிரீடியன்ஸ், அதுக்கப்புறமா பேக்ட் ஆன், யூஸ் பிஃபோர் இதெல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட நெட் வெயிட் பார்த்தோம்னா 75 grams வருது, அண்ட் ப்ரைஸ் வந்து 150 rupees. இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி சேஃப்டி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சோப் வாங்குறீங்க அப்படின்னா இதுல இந்த குரேஷியோ அப்படிங்கிற இந்த நேம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களோட சீல் வந்து இங்க இருக்கான்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கோங்க. குரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம்லயே இங்க வந்து சீலும் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வீடியோல தெரியுதா அப்படின்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ இந்த குரேஷியோ அப்படிங்கிற ஒரு நேம்ல இங்க வந்து சீல் இருக்கும். இந்த சீல் இருந்துச்சுனாதான் இது வந்து ஒரிஜினல். சப்போஸ் நீங்க வாங்கக்கூடிய சோப்ல வந்து இந்த சீல் இல்லை அப்படின்னா அது நீங்க வாங்க வேண்டாம், பிகாஸ் அது ஒரிஜினல் சோப் கிடையாது. இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவாய்ட் contact with ice அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு டியர் ஃப்ரீ சோப் கிடையாது. நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண் எரிச்சல் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ஸோ இந்த மாதிரி ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா சோப் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிங்க் கலரில் இருக்கும் டெடிபார் சோப்பு. அதுக்கப்புறமா ஒரு லீஃப்லெட் கொடுத்துருப்பாங்க, அண்ட் ஆல்சோ ஒரு ட்ரேவும் கொடுத்துருப்பாங்க, ட்ரெயின் ட்ரே. இந்த ட்ரே எதுக்குன்னா நம்ம சோப் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரே மேலே சோப்பை வச்சுக்கலாம். அண்ட் இந்த டெடிபார் சோப்புடைய பாசிட்டிவான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா பீடியாட்ரிஷன் ரெக்கமெண்டட் சோப். எஸ், எல்லா பீடியாட்ரிஷனுமே பேபிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சோப் அப்படின்னா அது கண்டிப்பாக டெடிபார் சோப் தான். அதுக்கப்புறமா ஒரு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியான சோப், சேஃபான ஒரு சோப் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட பேபிஸ்க்கு. நம்ம பேபிஸோட ஸ்கின்னை வந்து ரொம்ப நல்லா ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சோப்புனால வந்து ரேஷஸ் இல்லைன்னா ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் வந்தது கிடையாது. ஒரு சிலர்லாம் கேட்பாங்க இந்த டெடிபார் சோப் யூஸ் பண்ணால் ஆல்ரெடி என்னோட பேபிக்கு வந்து ரேஷஸ் இருக்குது, இல்லாட்டி வேற ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த சோப் யூஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிருமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த சோப் யூஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் என்னோட பேபிக்கு டே ஒன்ல இருந்து இந்த சோப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சோப்புனால இது வரைக்கும் ஒரு ரேஷஸா இல்ல ஒரு அலர்ஜி இல்ல வேற ஏதாவது ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் எனக்கு வந்தது கிடையாது. அதே மாதிரி நம்மளோட பேபிஸோட ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகவே இது விடாது. அண்ட் ஆல்சோ பேபிஸோட ஸ்கின் பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ இந்த சோப் நம்ம யூஸ் பண்ணி அவங்களுக்கு வாஷ் பண்றோம் அப்படின்னா, அவங்களை குளிப்பாட்டுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ ட்ரைனஸ் சாஃப்ட்னஸ்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. இதோட ஃப்ராக்ரன்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப மைல்டா தான் இருக்கும், ஹெவியாலாம் இருக்காது, ஒரு மைல்டான ஃப்ராக்ரன்ஸா தான் இருக்கும். நிறைய மதர்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், என்னோட பேபியோட ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்றதுக்கு இல்லைன்னா என்னோட பேபியை வந்து ஃபேர் ஆக்குறதுக்கு இந்த டெடிபார் சோப் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மதர்ஸ்க்கு ஒரு சில டவுட் இருக்கும். ஒரு விஷயத்த மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், இந்த டெடிபார் சோப்புன்னு கிடையாது, எந்த சோப்புமே நம்மளோட பேபியோட ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. பிகாஸ் நம்ம பெரியவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்மளோட பேபிஸுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடியில நிறைய ஆயில் செக்ரேட் ஆகும், அவங்களுக்கும் அதிகமாக ஸ்வெட் ஆகும், அதனால அவங்களோட ஸ்கின் வந்து டல்லான மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைம்ல இந்த சோப்பை டெடிபார் சோப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து குளிச்சு விடுறோம் அப்படின்னா அவங்களோட ஸ்கின் வந்து பிரைட்டாக மாறும். இதை வந்து ஒரு கிளென்சர் மாதிரி தான். ஸோ எப்படி நம்ம கிளென்சர் யூஸ் பண்ணால் நம்மளோட ஃபேஸ் வந்து பிரைட்டாக மாறுதோ அதே மாதிரி இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பேபிக்கு குளிச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கின்னும் பிரைட்டாக தான் மாறும். ஸோ பிரைட்டாக தான் மாறுமே தவிர அவங்களோட ஸ்கின் டோன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்மளோட பேபியோட ஸ்கின் டோனை சேஞ்ச் ஆகிற மாதிரி அதை அவங்கள வந்து ஃபேர் ஆகிற மாதிரி இந்த சோப்புன்னு கிடையாது, எந்த சோப்புமே மார்க்கெட்டில் கிடையாது. பிகாஸ் இது வந்து ஃபேர்னஸ் சோப் கிடையாது. நம்ம ஸ்கின் டோனை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லா பேபிஸுமே அழகு தான். டாக்டர்ஸ் அதிகமாக இந்த சோப்பை பற்றி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்ஸுக்கு யூஸ் பண்ணும்போது அவங்க
அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்காது, அதனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சோப்புடைய நெகட்டிவ் சைடு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த டெடிபார் சோப் ஆப்வியஸ்லி எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சோப் வந்து சீக்கிரமாவே மெல்ட் ஆயிடும். நீங்க வந்து அப்படியே வெட்டாவே வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமா கரைஞ்சு போயிடும். நீங்க உங்க குழந்தைக்கு குளிச்சு முடிச்ச உடனே இதை கொண்டு போய் வெயில்ல வச்சு இதை வந்து அப்படியே ட்ரை ஆக்கிட்டோம்னா ஓகே, நம்ம வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா டிசால்வ் ஆயிடும், ரொம்ப நாள் வராது. இதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே பர்னிங் சென்சேஷன் இருக்கு, அதாவது குழந்தைங்களோட கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கண் எரிச்சல் இருக்கும். அதனால நீங்க உங்க பேபிக்கு குளிச்சுடும் போது அப்படியே ரொம்ப ஹரிபரியா ரொம்ப ஸ்பீடாலாம் ஃபேஸ்க்கு போடாம கொஞ்சம் பார்த்து பொறுமையா நிதானமா தான் உங்க ஃபேஸ்க்கு போட்டு குளிச்சிடணும். இதுதான் டெடிபார் சோப்புடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் டே ஒன்ல இருந்து என்னோட பேபிக்கு நான் இந்த சோப் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதனால் வரைக்கும் இந்த சோப்புனால எந்த ஒரு ப்ராப்ளமும் என்னோட பேபிக்கு வந்தது கிடையாது. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயத்த மறுபடியும் இந்த இடத்துல கண்டிப்பா நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, நம்ம பேபிஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப அழகு தான். ஸோ அவங்கள வந்து இன்னும் அழகுபடுத்துறோம், அவங்கள வந்து ஃபேர் ஆகுறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து நம்ம ஏதாவது ஒரு சோப்பை வாங்கி யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இல்லாட்டி வேற ஏதாவது அலர்ஜி வர்றதுக்கு நம்மளே ரீசனாக இருக்க வேண்டாம். ஸோ அவங்களுக்கு ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய சோப், அவங்களுக்கு சேஃபாக இருக்கக்கூடிய சோப் எதுவோ அதை வாங்கி நீங்க யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க எந்த பிராண்ட் யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அதாவது டெடிபார்னே கிடையாது, நீங்க வேற எந்த பிராண்ட் சோப் வாங்கி யூஸ் பண்றதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி உங்க பீடியாட்ரிஷியனை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாங்கி யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. This is Ramya. See you in next video. Bye.